அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியினோடாக இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐபிஎல் 2020 ஆரம்பமாகி இருக்கின்றது. இம்முறைதான் 2020 போட்டிகளுக்கு ஏற்றால் போல் அமைந்திருக்கின்றது ஐபிஎல் 2020. 2020 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி தொடரானது கொஞ்சம் வித்தியாசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் அனைவரும் அறிந்ததே. கொரோனா காரணமாக பார்வையாளர்கள் எதுவும் இல்லாமல் இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியில் முதலாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியினை சந்தித்திருக்கின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வலிமையான பாணியில் தங்களுடைய ஆக்ரோஷமான ஆரம்பத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. தோனியின் வழிநடத்தல் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. என்ன மாற்றங்கள் நடைபெற்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிகள் தொடர்கின்றன என்பது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியானது டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெற்றது. ஒரு விறுவிறுப்பான போட்டியாக நடைபெற்றது. சூப்பர் ஓவரில் போட்டி நிறைவுக்கு வந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. இரண்டு அணிகளுமே ஆரம்பத்தில் துடுப்பாட்டத்தில் மோசமாக சறுக்கியிருந்தன. இறுதி நேர துடுப்பாட்ட வீரர்கள் கை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பந்து வீச்சிலும் கலக்கி துடுப்பாட்டத்திலும் கலக்கி இருந்தார். இவரின் மூலமாகவே வெற்றி பெறக்கூடியதாக அமைந்தது. மறுபுறத்தில் மயங்க் அகர்வால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி சார்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு இலகுவான வெற்றியினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையினை உருவாக்கி அவரே போட்டியில் தோல்வியினை சந்திப்பதற்கும் காரணமாக மாறிப்போனார். காரணம், இரண்டு பந்துகளில் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஓட்டம் தேவைப்படுகின்றது. மிக சிறப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு நிற்கின்ற வெற்றி பெறுவதற்கு இரண்டு பந்துகளில் ஒரு ஓட்டம் தேவை என்கின்ற நிலைமையில் இலகுவான ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். ஆனால் பந்தினை உயர அடித்ததன் மூலமாக ஆட்டமிழப்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை உருவானது. துடுப்பாட்ட வீரர்கள் எப்பொழுதும் நுட்பமாக விளையாட வேண்டும், கவனமாக விளையாட வேண்டும், இலகுவாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு இந்த தோல்வி அவருக்கு மிகப்பெரியதொரு பாடமாக அமைந்திருக்கும். சாதாரணமான ஒற்றை இலக்கத்தை ஒரு ஃபுல்டோஸ் பந்து வீச்சில் பெற்றுக்கொள்வது என்பது கஷ்டமாக இருக்காது. ஒரு ஆறு ஓட்டத்தையோ அல்லது நான்கு ஓட்டத்தினையோ பெற்று போட்டியினை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அவா போட்டியின் போக்கை மாற்றியது. இறுதிப்பந்தில் ஒரு ஓட்டம் தேவை என்கின்ற நிலைமையில் விக்கெட் வீழ்த்தப்பட்டது. மார்க் ஸ்டோனிஸ் அந்த இரண்டு விக்கெட்டுகளையும் அடுத்தடுத்து கைப்பற்றிக் கொண்டார். அதேவேளையில் பந்து வீச்சில் சூப்பர் ஓவரில் கஜிஸ்கோ ரபாடா மிக அபாரமாக பந்து வீசி கொடுக்க மூன்று ஓட்டங்கள் மாத்திரமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட இலகுவாக அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைவரை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஷிராஸ் ஐயர் மிக சிறப்பான முறையில் அணித்தலைவராக அவர் மைதானத்தில் கடமையாற்றியதை பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. விறுவிறுப்பாக ஒரு ஆக்ரோஷத்துடன் கூடிய வீரர்களுடன் மைதானத்திற்கு ஓடி திரிந்து போட்டியினை கொண்டு சென்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெற்றியில் அவருடைய பங்கையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாடியது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி நானேஷ் வல்சியில் வெற்றி பெற்றதன் காரணமாக. 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழந்து 157 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இதில் ஆரம்ப விக்கெட்டுகள் 13 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 53 ஓட்டங்களை 21 பந்துகளில் மார்க் ஸ்டோயினிஸ் பெற்றுக் கொடுத்திருந்த அதே வேளையில் சுராஷ் ஐயர் 39 ஓட்டங்களையும் ரிஷப் பண்ட் 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் முகமது ஷமி 4 ஓவர் 15 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், அதேபோன்று ஷெல்டன் ஸ்காட்ரல் 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 157 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மயங்க் அகர்வால் இதில் 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 60 பந்துகளில் 7 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்கள். அதேபோன்று கௌதம் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பின்வரிசை இணைப்பாட்டமே இவர்களுக்கு கை கொடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் 35 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், 55 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் என்ற நிலைமையும் கூட காணப்பட்டது. மயங்க் அகர்வால் தனித்திரென்று போட்டியினை எடுத்துச் சென்றிருந்தார். பந்துவீச்சில் அஸ்வினி 1 ஓவர் 2 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், அதேபோன்று கஜிசோ ரபாடா 28 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் 4 ஓவர்கள், ஸ்டோயினிஸ் 3 ஓவர் 29 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். போட்டியின் நாயகனாக ஸ்டோயினிஸ் தேர்வு செய்யப்பட்டார். இன்றைய தினம் இடம்பெறப்போகின்ற போட்டி இன்னும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்குமோ? டேவிட் வோர்னர் வெர்சஸ் விராட் கோலி என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. துடுப்பாட்ட வரிசை இரண்டு பக்கமும் பலமாக காணப்படுகின்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இன்றைய போட்டியினை நாங்கள் கூறலாம். பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் வெர்சஸ் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இதில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரோன் ஃபிஞ்ச், விராட் கோலி, ஏபி டி வில்லியர்ஸ் இவர்கள் துடுப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மோயன் அலி மற்றும் கிறிஸ் மோரிஸ் ஆகியோர் சகலதுறை வீரர்களாகவும், வாஷிங்டன் சுந்தர், யஷ்வேந்திரா சஹால், உமேஷ் யாதவ் போன்றவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு பந்துவீச்சாளர்களாகவும் இருக்கப் போகின்றார்கள்.
மறுபுறத்தில் டேவிட் வார்னர், ஜானி பேஸ்டோ, மானிஷ் பாண்டி ஆகியோரை குறிப்பிட்டு சொல்லலாம். விஜய் சங்கரையும் கூட துடுப்பாட்டத்தில் நாங்கள் சொல்லலாம். சகோதர வீரராகவும் அவர் பிரகாசிக்கக்கூடியவர். எனவே பந்துவீச்சை பொறுத்தவரையில் ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார் ஆகியோர் பரம் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முகமது நபி கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக களமிறங்கவிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ஆனால் இடைவெளி ஒன்றுக்கு பின்னர் போட்டிகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் நாங்கள் வீரர்களை பற்றி அதிகமாக அவர்கள் எவ்வாறான ஃபார்மில் இருக்கின்றார்கள், எவ்வாறு ஃபார்மில் இல்லை, அல்லது மைதானத்தில் எவ்வாறு அவர்கள் விளையாடுகின்றார்கள் என்பதை அதிகமாக எதிர்வு கூறுவது கடினமாக இருக்கும். ஆனால் சில போட்டிகள் நிறைவடைந்து குறைந்தது ஒரு அணி ஒரு போட்டியிலாவது விளையாடியதன் பின்னர் அந்த கணிப்புகளையும் ஓரளவு செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளைய தினம் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், என்றும் உங்கள் அன்பின் விமல்.